லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இலோகோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி அவர்களின் ரோட் ஷோ நேற்று சென்னை டி நகரில் நடைபெற்றது இதற்கு முன்பு கோயம்புத்தூரில் நடைபெற்றது அதில் போதிய அளவு கூட்டம் இல்லாம இருந்ததை நம்ம தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தோம் பின்னாடி இருந்து ஆட்கள் முன்னாடி ஓடி அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதையும் அந்த வீடியோல நம்ம பார்த்தோம் அது வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதனால மோடி அவர்கள் தொடர்ந்து ஒரு அப்செட்டான மனநிலையில் இருக்காரு அப்படின்னு கூட தகவல் இருந்துச்சு அதனால தான் இந்த முறை வந்து பாஜகவினர் மக்கள் கூடும் இடமான டி நகரில் அந்த ரோட் ஷோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சமூக தளங்களில் கருத்து பகிர்வதை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இது மாதிரியான ரோட் ஷோக்களையும் வட மாநிலங்களில் இருந்த எதிர்பார்ப்பை விட தமிழகத்தில் அந்த ரோட் ஷோக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தேர்தல் பரப்புரை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா தேர்தல் அறிக்கையை மக்களுக்கு எடுத்து சொல்வதில் இருக்கணும் அதுலேயும் மக்களவைக்கான தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று இந்திய நாட்டிற்கான சட்டங்கள் இயற்றப்படும் அவை அந்த சட்டங்கள் இயற்றப்படும் அவைக்கு தான் சட்டத்தை இயற்றும் நபர்களை நம்ம மக்களவைக்கு அனுப்புறோம் இத அமெரிக்காவிலலாம் அவங்க ஜனநாயகத்தில் தெளிவா சொல்லுவாங்க காங்கிரஸ்ல இருக்கிற ஆட்களை லா மேக்கர் அப்படின்னு சொல்லி இங்க அசம்பிளிக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ போற நபர் நன் லா மேக்கர் ஆனால் நாம இன்னமும் ஆட்சி காலத்தில இருந்து வெளிவராத மக்களாகவே இருக்கிறோம் நம்முடைய சப்கான்சியஸ்ல இன்னமும் கிங்கு சூப்பர் கிங்குன்னு சொல்லிக்க கூடிய மனநிலையில தான் நம்ம இன்னமும் நம்ம மன்னராட்சியிலிருந்து வெளிவந்து மக்கள் ஆட்சிக்கு வரல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் தொகுதியில் எந்த நபர் சட்டம் இயற்றும் அவைக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிவு செய்வதை விட்டுவிட்டு பிரதமர் யார் என்பதற்கு இந்த தேர்தல் நடக்கிறது என்கிற ஒரு பிரச்சாரத்தையே இந்தியா முன்னெடுக்கிறது இப்போ பெரிய பெரிய கட்சி பெரிய பெரிய முதல்வராக அந்தவங்க தலைவர் கூட உங்களதுல யார் பிரதமர் வேட்பாளர் அதெல்லாம் முக்கியம் ஆனால் இந்த ரோட் ஷோங்கிறது எங்கே பாத்தீங்கன்னா ஜனங்களை சிந்திக்க விடாமல் வேடிக்கை காட்டி வேடிக்கை காட்டி மயக்கி அவர்கள் வாக்குகளை கொள்ளையடிப்பது பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் இந்த ரோட் ஷோக்களை இப்ப நடத்த தொடங்கிட்டாங்க ஏன்னா ரோட் ஷோல நீங்க எதுவுமே பேச போறது இல்லை எல்லா எவ்வளவு பணம் செலவாகிறது எவ்வளவு நிர்வாகம் இப்படிப்பட்ட விஷயம் தேவையே இல்லை இன்றைக்கு இந்தியாவில் மோடி என்றால் தெரியாத நபர் யாராவது இருப்பாங்களா விரும்புவாங்க விரும்பாம இருப்பாங்க அது பத்தி நமக்கு அக்கறை இல்லை ஆனால் தெரியாத யாரும் இருப்பாங்களா அப்படிப்பட்ட ஆடுக்கு இது தேவையா இப்படி ஷோ நடத்தக்கூடியவர் தேர்தலில் ரோட் ஷோ நடத்தக்கூடியவர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வரக்கூடிய ஒருவர் வெள்ள நிவாரண பணிகள் இருக்கும் பொழுது ஏன் வர முடியல ஏன் ஒரு ரெண்டு நாள் தமிழ்நாட்டுல கேம்ப் போட்டு தமிழ்நாடு அரசு சரியில்லைன்னு இன்றைக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் அன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு நான் ஏன் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த நிர்வாகம் என்ன செய்யுதுன்னு பார்க்கணும் இவர்கள் ஒழுங்கா செய்கிறாங்களான்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்து மேற்பார்வை பண்ணணும்னு வந்திருக்க கூடுமா இல்லையா எனவே இவர் என்ன செய்ய வர்றாருன்றது டிப்பிக்கலா மோடி மஸ்தான் இதில் அங்கப்பார் இங்க பாருன்னு சொல்லிட்டு பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டி மாதிரி வாக்குகளை கொள்ளையடிப்பதற்காக அதுவும் நடக்கலை என்பதனால் மக்களை கூட்டி அந்த இடத்தில் இல்லதனால கூட்டம் சேர்ற இடத்துல போயிட்டு தன்னுடைய முகத்தை காட்டுகின்ற ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதுல ஒரு தவறு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நெடுங்காலத்திற்கு நான் சொல்றேன் இதே போன்ற ஊர்வலங்களை இதே தீநகர்ல இனி நடத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை எந்த முகத்தை வைத்து நோ சொல்ல முடியும் இன்னைக்கு பிரதமருக்காக இதை அனுமதித்த தமிழ்நாட்டு நிர்வாகம் அது எந்த ஆட்சியா இருக்கட்டும் நமக்கு கவலை இல்லை நாளைக்கு நான் ஒரு ஊர்வலம் நடத்த நினைக்கிறேன் எதுவும் மக்களுடைய காரண நகரில் தான் நான் நடத்த நினைக்கிறேன் உங்களால் தடுக்க முடியுமா அப்படி தடுத்தீர்கள் என்றால் இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவல்ல பிரதமருக்கு பயந்து கொண்டு அனுமதி கொடுத்த காவல்துறை இல்லாட்டி நாங்கள் உங்களை என்ன செய்வோம்னு உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா மேம்போக்காகவோ என் விருப்பப்படியோ சொல்லலை இதை அப்படியே பொருத்தி பாருங்க ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாடு காவல்துறையினரை பார்த்து அண்ணாமலை மிரட்டிய சம்பவம் ஒருத்தர் கூட ஒழுங்கா ரிட்டையர் ஆக மாட்டேங்க வீட்டுக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லி காவல்துறையை பார்த்து மிரட்டிய சம்பவம் நடந்தது அப்போ ஒரு நாள் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்த ஒரு நபர் கூட அரசியல்வாதியா வந்த உடனே ஐபிஎஸ் ஆபீசரை வீட்டுக்கு அனுப்பிடும் சொக்காய கயிறுவன் வாழ்நாள் முழுக்க ஜெயிலுக்கு வசனங்களை பேசக்கூடிய தன்மையில் தான் இந்த நிர்வாகம் இருக்கிறது என்றால் அப்போ ஒரு பயந்து போய் தான் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும் மக்கள் கூடுகிற இடத்தில் ஒரு ஷோ நடத்துவதற்கு ஏன்னா நீங்க மிகப்பெரிய பிரபலமான ஒரு தலைவர் என்றால் மக்கள் உங்களை நாடி தேடி ஓடி வர வேண்டும் அது வரவில்லை என்று தெரிந்து விட்டது இப்போ என்ன செய்யறீங்க இங்க இருக்கிற வீடியோக்களை வேறு விதமாக எடுத்து வட இந்தியாவிற்கு கொண்டு செல்ல பார்க்கிறீர்கள் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து காட்டுற விஷயங்கள் தமிழ்நாட்டுக்காக அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தான் செல்லா காசு என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் அவர் இப்பொழுது பில்டப் கொடுக்கறது எல்லாமே வட இந்தியாவில் சொல்லுவீங்க தமிழ்நாட்டுல யாராலையும் ஒன்றும் ஒண்ணும் இல்ல ஐம்பது வருஷமா தேசிய கட்சியான காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு மீண்டு வர முடியல ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் நான் ஆட்சி இருந்து பாருங்க இப்போ எல்லாரையும் தாண்டி எனக்கு மக்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று வரக்கூடிய தேர்தலில் வட இந்தியா பிரச்சாரத்திற்காக இதை பயன்படுத்துவதற்காகத்தான் அவங்க டிசைன் இது பத்து வருஷத்துக்கு முன்ன அரசியல்ல வரும்போது குஜராத் சொர்க்க பூமியா இருக்கு குஜராத் மாடல் மாதிரி இந்தியா வரும்னு ஒரு ஏமாற்று நடத்தினாங்க இல்லைங்களா அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இது வரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட தேசிய அரசியல் தேசிய தலைவர்கள்ல நாம் பாரு மக்களுக்கு எவ்வளவு விருப்பமா இருக்கிறேன் என்று வட இந்தியா ஏன்னா அங்க வந்து செல்வாக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது செல்வாக்கு சரிந்து வருகிறது எனவே எனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று காட்ட இது ஒரு அரசியல் தந்திரம் அவ்வளவுதான் இதன் மூலமாக வாக்குகள் வரும் இதெல்லாம் சொல்ல முடியாது நான் எங்கே கவனிக்கிறேன் அப்படின்னா தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் நான்கிற்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழில் வழக்காடு மொழி வேணும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து நான் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அதே வழியில்தான் ஊர்வலம் செல்வேன் என்றால் எந்த முகத்தை வைத்து கொண்டு தமிழ்நாடு காவல்துறை எனக்கு அனுமதி மறுக்கும் அதை நான் பார்க்க தான் போறேன் அப்படிப்பட்டதுதான் எனக்கு தோணுது இது தவறு ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னா சேப்பாக்கத்துல ஒரு மூலையில போய் கத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகம் தேர்தல் என்று வரும் பொழுது மக்கள் கூடுகிற இடத்தில் இப்படி செய்கிறார்கள் என்றால் இது ஒரு அதிகாரத்திற்கு கட்டுப்படுகிற தன்மையாகத்தான் இருக்கிறதே ஒழிய சட்டம் என்பது அனைவருக்கும் பொது என்று தெரியவில்லை ஆனால் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோடியுடைய வட இந்திய செல்வாக்கு குறைவு அதை ஈடுகட்டுவதற்காக இப்போ தமிழ்ல சினிமா ஒன்று தமிழ்நாட்டில் சரியா போலன்னு வைங்க ஓவர்சீஸ்ல பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஆந்திராவில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு ஒரு விளம்பரத்தை சொல்லுவாங்க ஒரு சினிமாவை அந்த கதை தான் இது வேற ஒன்றும் கிடையாது வடநாட்டில் மோடி அவர்களுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டு வருதுன்னு சொன்னீங்க முன்பு வந்து நானூறு தொகுதிகளில் பாஜக வெல்லும் ஒரு அசூர பலத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி ஒரு எழுச்சி அடைந்து கொண்டே வந்ததை நம்ம பார்க்குறோம் பாஜக தொடர்ச்சியாக பலவீனம் அடைந்து வர்றதையும் நம்ம அந்த செயல்பாடுகள் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதை உணர்த்தும் விதமாக இன்றைக்கு முன்னாள் தேர்தல் ஆணையர் எஸ் ஒய் குறைசி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஒரு கிண்டலாக ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படி கூட சொல்லலாம் அதாவது முதல்ல நானூறு அப்படிம்பாங்க மே மாதம் இறுதியில் இருநூற்றி ஐம்பது அப்படிம்பாங்க ஜூன் முதல் வாரத்தில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து இரநூறும்பாங்க இதை நீங்கள் அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க நான் வந்து மாம்பழம் வெளியே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக ட்வீட் போடுறாரு அதாவது பாஜகவுடைய பலவீனத்தை முன்னாள் தேர்தல் ஆணையர் கூட கிண்டல் அடிக்கிற அளவுக்கு பாஜக பலவீனம் ஆயிடுச்சு இருநூறு தொகுதி கூட வராது அப்படின்னு சொல்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க அப்படித்தான் பல்வேறு இடங்கள் இப்ப நான் தமிழ்நாடு மட்டுமல்ல நான் எனக்கு உள்ள இந்திய அளவில் இருக்கிற நண்பர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்து இது என்னன்னா ஒரு விதமான மாயையை உருவாக்கி தான் மோடி ஆட்சிக்கு வந்த ஒரு தன் முதல்ல நடந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியாவுடைய சப்கான்சியஸ்ல இந்தியாவில் உங்களுக்கு எனக்கு சொல்லப்பட்ட வரலாற்றில் பலவிதமான தவறுகள் கஜினி முகமது பதினேழு முறை சோமநாத ஆலயத்தை படம் எடுத்தா என்ன ஏது யார் கஜினி ஒரு ஜாகிரஃபி அப்போ தெரியாது இப்போ மாதிரி ஒரு பாடத்தை வந்து அந்த காலத்தில் நம்ம கற் நம்ம ஊரை விட்டே போயிருக்க மாட்டோம் பள்ளிக்கூடம் போகிறதே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட மாணவர்களை உட்காந்து சொன்னால் எந்த மாதிரி மேற்கு பகுதி இருக்குது எப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஒரு ஒரு நாடு விட்டு ஒரு நாடு மக்கள் போனாங்க போரிட்டாங்க என்னங்க நடந்தது இதில் எப்படி மதம் கிடையாது இந்த மாதிரி ஒரு அனாலிட்டிக்கல் அப்ரோச்ல நமக்கு வரலாறு சொல்லப்படலை எனவே ஒரு கொள்ளையன் கொள்ளையடிப்பதற்கு அது எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அதை வந்து எடுத்துக்கிட்டு போற ஒன்றையும் ஆட்சியையும் இவர்கள் தவறாக சித்தரிச்சு சப்கான்ஷியஸ்ல இருக்கு அப்போ இன்றைக்கு இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரே ஒரு அரசியல் அந்த அரசியல் ஒரு நாற்பத்தி ஏழோடு முடிஞ்சு போயிட்டது ஆனால் இந்தியாவில் பிறந்தோம் இந்தியாவில் வாழ்வோம் என்று முடிவெடுத்த இஸ்லாமியர்களையும் தேச விரோதிகளாக சித்தரிக்கும் மன மனப்பாக்கும் அப்போ அவர்களே ஒரு இரண்டாயிரம் பேர் ஒரு ஒரு கலவரத்தில் எனது ஆட்சி காலத்தில் கொன்றுவிட்டு அதன் மூலமாக எந்தவித ஆபத்தும் இல்லாமல் என்னால் ஆட்சியை தொடர முடியுமானால் தான் இந்தியாவிற்கு வேணும் என்று ஒரு அரசியல் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க எங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அதுவே காலங்காலமா போயிட்டு இருக்க முடியாது இல்ல அடிவெரும் ஒண்ணு இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு நிர்வாகங்கள் இருக்கு அப்ப மக்களுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு தொழில் நிறுவனங்கள் காணாம போகுது இவைகளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு இன்றைக்கு பத்திரிகைகள் சரியா இல்லை எல்லாமே இப்ப நீங்க நான் பேசுற தலைப்புகள் கூட கன்டெம்பரரி கரண்ட் அஃபேர்ஸை மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்குது யூடியூப் சேனல் கூட இன்டெப்த் அனாலிட்டிக்கல் அப்ரோச்சில் ஒரு ரிசர்ச் பேசிஸில் தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டன அதற்கான காரணம் என்ன சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி முதல் கொண்டு எடுத்துக்கோங்க எத்தனையோ பேர் காணாம போகிறாங்க இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா சிறு அளவில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் வேலை இல்லாம வேலை கிடைச்சா சொல்லுங்க சார் ஏன்னா என் கம்பெனி மூடிட்டாங்க என்று சொல்ல வரும்பொழுது நமக்கு பல தகவல்கள் தெரியுது அவர்கள் மூலமாக அவங்க மோடியை சப்போர்ட் செய்த பல சாஃப்ட்வேர் நிறுவன முதலாளிகள் தொழில் நடத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம் பிராக்டிக்கலான விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் இது நாடளவில் அதிகமா இருக்குது இப்போ எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க தங்க செருப்பா அந்த கூட தலையில் அடிச்சுக்கிட்டாங்க வலிக்காதான் என்ன உங்களுக்கு விருப்பமா இருக்கலாம் மத விரோதமா இருக்கலாம் ஆனால் வாழ்வியல் என்று வரும்பொழுது தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்றைய புள்ளி எப்படி பாருங்க சேவிங்ஸ் குறைந்து இந்தியர்களின் கடன் கூடியிருக்கிறது கடன் நாற்பத்தி ஏழு சதம் கூடியிருக்கிறது சேவிங்ஸ் அஞ்சு சதமானது மக்களிடமிருந்து குறைந்திருக்கிறது இது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது அப்போ இந்த பத்து ஆண்டுகளாக இவர்கள் ராமர் கோயிலை பிரச்சாரம் செய்தார்களை தவிர ஆர்டிகிள் த்ரீ செவன்டி இல்லாமல் செய்து விட்டோம் என்று பிரச்சாரம் செய்தார்களே தவிர சிஏ என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் யாருக்கு குடியுரிமை உண்டு இல்லை என்று ஆக குடிமக்களை வேறுபடுத்துவது மட்டுமே தான் பிரச்சாரம் ஒன்னும் ஒரு பத்து வருஷமாக ஆண்ட பிரதமர் நான் வரும்பொழுது இந்தியாவின் நிலை என்ன ஐந்து ஆண்டுகளில் அந்த நிலையை எப்படி மாற்றினேன் பத்து ஆண்டுகளில் என்னவாறு மாற்றிருக்கிறேன் நான் ஏன் தொடர வேண்டும் என்று சொல்வதை விட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை முஸ்லிம் லீக் அறிக்கை இருக்கிற மாதிரி என்று விஷம் வைத்து மத ரீதியான பிரிவினையை தூண்டி வாக்கு பெறும் எந்த நேரமும் இந்திய மக்களை இந்து முஸ்லீம் என்ற பிரிவினையோடையே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று பேசுகிறார் எந்த நேரமும் அப்போ இவருடைய ட்வீட் நம்ம தேர்தல் ஆணையருடைய ஒரு ட்வீட் வந்தது என்றால் மக்களுடைய உணர்விலிருந்து வந்தது தான் ஜஸ்ட் லைக் தட் கிடையாது ஸோ பீப்புள் ஃபீல் இட் இன்றைக்கு இவர்களுடைய பில்டப் நானூறு என்பது அதை அதை சொல்லும் பொழுதே ஒரு விஷயத்தில் ஒரு தோல்வி இருக்குதுன்னு அர்த்தம் நானூறா இருநூறா முந்நூறு இல்லை மக்கள் எனக்கு வாக்களிக்க போகிறார்கள் எனக்கு எத்தனை இடம் தருவார்கள் என்று நான் மக்களிடமே கேட்டு வருகிறேன் ஒவ்வொரு தொகுதியும் எனது தொகுதியாக நான் பார்த்தேன் இந்த நாட்டு மக்களை அப்படிதான் பார்த்தேன் அப்போ எனக்கு தெரிந்தவரை ஏன் அவர்கள் எந்த ஒரு அது என்னை தோற்கடிக்கும் எனக்கு தெரியல பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லுவதுதான் ஒரு தலைவனின் தகுதியாக இருந்திருக்க வேண்டும் நீங்க நானூறு இடம் கிடைக்கும் சொன்னீங்கனாலே மீது நூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் கிடைக்காதுன்னா அதுக்கான காரணத்தையாக சொல்லுங்க நூற்றுக்கு மேற்பட்ட இடங்கள் நீங்க நானூறு கிடைக்குதுன்னு சொன்னீர்களே மற்ற இடங்களில் உங்களை மக்கள் தோற்கடிப்பதற்கான காரணங்கள் என்ன சொல்லுங்க இப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புனா நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன் ஐயா நானூறு உங்களுக்கு போடுறது இருக்கட்டும் இந்த நூத்தி நாற்பத்தி மூணு ஏன் போட மாட்டாங்க அது சொல்லுங்க என்ன காரணத்தினால இது அல்ல இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கல்லூரி தேர்தலில் கூட இது மாதிரி மாணவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து நான் பார்த்ததில்லை இவ்வளவு இடம் அடிப்போம் அவ்வளோ ஒரு டென் இயர்ஸ்ன்றது ஒரு ஒரு தலைமுறை காலம் ஒரு தலைமுறை காலம் நீங்கள் ஆண்டுட்டீங்க அப்போ இந்தியாவினுடைய இந்த எழுபத்தைந்து காலம் ஏழில் ஒரு பங்கு ஆன ஆட்சி முறைன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏழில் ஒரு பங்கு காலத்தை இந்தியர்கள் உங்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க அப்போ இந்த ஓட்டம் என்பது இந்த சக்தி என்பது இன்னொரு ஐம்பது காலம் நூறு வருஷ காலத்துக்கான ஒரு ஒரு உந்துசக்தியாக இருக்கணும் அல்லது அது பின்னாடி நூறு வருஷம் கொண்டு போயிடுச்சா என்பதை வரலாறு போகுது அப்ப நீங்க என்ன சொல்லணும் இந்த பத்து ஆண்டுகளில் சரிவில் இருந்த இந்தியாவை இப்படி மீட்டு வந்தேன் இப்படி கொண்டு போவோம் என்பதை விளக்கணும் உங்களுடைய எல்லா சக்தியும் இருக்கு நிர்வாகமே உங்க கையில இருக்கு நீங்க தான் இந்த நாட்டை ஆண்டு வந்தீங்க அப்போ இது சரியா தவறா என்று மக்கள் எடை போடுவார்கள் அந்த மாதிரி ஒண்ணுமே பேசல என்றது இதுல என்ன தெரியுது அவர்கள் எதையும் செய்யவில்லை மக்களின் மத ரீதியான வேறுபாட்டை கூட்டி அதன் மூலமாக குளிர் காய்ந்தவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் என்பதுதான் இந்த தேர்தல நம்ம பாக்குறோம் இந்த பிரச்சாரத்துல பாக்கிறோம் இல்ல ஒரு புறம் நூத்தி எழுவத்தி அஞ்சு தொகுதி தான் பாஜக வரும் அப்படின்னு பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களும் சொல்றாங்க இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த கைது வந்து சரியானது தான் அது வந்து இதில் எந்தவித சட்ட விரோதமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சாதாரண சாமானியனுக்கும் சரி முதல்வருக்கும் சரி ஒரே மாதிரியான சட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஒன்றிய இடையிலான பிரச்சனை இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அமலாக்கத்துறைக்கும் இடையேயான ஒரு பிரச்சனை இதை வந்து அரசியல் பண்ணாதீங்க இது போன்ற கருத்துக்களை வந்து நீதிமன்றம் சொல்கிறாங்க இது அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமல்ல இப்போ கவிதா அவர்களுக்கும் அந்த ஜாமீன் மறுக்கப்படுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மறுக்கப்படுது தொடர்ந்து இவர்கள்லாம் தேர்தலுக்கு முன்பு வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு பார்க்கலாமா பாரதிய ஜனதா கட்சி அமலாக்கத்துறையை தனது அதாவது அவங்க கட்சியுடைய மற்ற விங்கெல்லாம் செயல்படுறதை விட அமலாக்கத்துறையை வைத்து செயல்படுவது தான் இந்த ஆட்சியாவே இருக்குது இந்த அது வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது நிர்வாகத்திற்காக பயன்படுத்தப்படவில்லை என்று நம்மால் தெளிவாக சொல்ல முடியும் காரணம் என்னன்னா அமலாக்கத்துறை இது நாள் வரைக்கும் பதிவு செய்த வழக்குகள் எத்தனை விசாரித்த வழக்குகள் எத்தனை முடித்து வைத்த வழக்குகள் எத்தனை தண்டித்த நபர்கள் எத்தனை பேர் புள்ளி சொல்ல சொல்லுங்க ஐம்பதாயிரம் வழக்கு போட்டீங்கன்னா ரெண்டாயிரம் வழக்கு கூட நடத்தி முடிக்கலை என்றால் என்ன செய்கிறீர்கள் என்பது என்ன பணக்காரர்களை மிரட்டி ஆட்சிக்கு சாதகமாக கொண்டு வருதல் மட்டுமே அமலாக்கத்துறையின் பணியாக இருக்கிறது இந்திய நாட்டில் பி என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்திய மக்கள் விரும்புகிறார்கள் அந்த சட்டம் வருது எனவே அந்த சட்டம் கூடாது என்று நம்ம சொல்லல அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்திற்கு ஒரு வைத்திருக்கும் அமலாக்கத்துறை ஆனால் அந்த துறையினுடைய செயல்பாடு இந்திய மக்களுக்காக இருக்கிறதா அல்லது ஆளும் கட்சிக்காக இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா அப்பட்டும் ஆளுங்கட்சிக்காக இருக்கு பிரபுல் பட்டேல் அஜித் பவார் இப்படி எண்ணிக்கையான ஆட்கள் எடுத்து அவங்க எல்லாம் பிஜேபியில சேர்ந்துட்ட உடனே அவர்கள் மீது வழக்குகள் நடைபெறுவதே இல்லை விஜயபாஸ்கர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூடி குலவுகிற ஒரு நிலைமை இருந்தால் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தாது ஆனால் என்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் சேரவில்லை நாங்கள் தனி அவர்கள் தனி என்று சொல்லிக் கொண்டார்களோ அதன் பிறகு ரெய்டு வருது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மீது ஒரு முறை அழைப்பானை அனுப்புறீங்க வரல ரெண்டு முறை வரல மூணு முறை வரல ஆனால் தேர்தல் அறிவித்த உடனே எட்டாவது முறை அழைப்பானைக்கு வரலன்னு கைது பண்றீங்க இந்த நீதிமன்றம் கேட்கத் தவறிய கேள்வி என்ன என்றால் உங்களால் எட்டாவது முறைதான் அவரை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுவதற்கு எந்த சட்டம் இடம் கொடுத்தது இதுதான் என்னுடைய கேள்வி இதை நீதிமன்றம் அமலாக்கத்துறையை கேட்க தவறியது மக்கள் கேட்கிறாங்க நீதிமன்றம் எனக்கு இவ்வளவுதான் வேலை அரசுனா என்னென்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கணும் அந்த கண்டிஷன் ஃபுல்லாகுதுன்னு குதிரைக்கு கடிவாளம் போட்டுமா நான் பார்த்தேன் அதோட போங்க நான் வேண்டாம்னு சொல்ல வரல ஆனால் இதுல அரசியல் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க என்றால் அப்ப எங்களுக்கு சொல்லுங்க ஏன் முதன்முறை கைது செய்யல அரவிந்த் கெஜ்ரிவால முதல் முறை அழைப்பானை அனுப்பி அவர் வரமாட்டேன்னா ஏன் கைது செய்யவில்லை எத்தனை பேருக்கு அதில் எட்டு முறை என்று சட்டம் இருக்கா அழைப்பானை எட்டு முறை அனுப்புவோம் யார் வெளியே வரணுங்கிறத தீர்மானிக்கிறது அமலாக்கத்துறையாக தானே இருக்கு ஏன்னா சஞ்சய் சிங் விவகாரத்தில் கூட அமலாக்கத்துறைக்கு இவரை வெளியே விடலாமான்னு கேட்கலாம் இவரை வெளியே விடுதலை எங்களுக்கு எந்தவித ஆட்சேபடமும் இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது யாரால தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாஜகவுக்கு பாதிப்பு இருக்காதோ அவங்க வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அமலாக்கத்துறை தான் பண்ணுதுன்னு சொல்கிறாங்களே இல்லை அமலாக்கத்துறையை எதிர்த்த சரியான தீர்ப்புகள் இன்னமும் நீதிமன்றத்திலிருந்து வரவில்லை அப்படிதான் நான் பார்க்குறேன் சென்னை நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு அதை சுப்ரீம் கோர்ட் கொண்டு போய் வேணாலும் கஸ்டடி எடுக்கலாம் இதெல்லாம் சட்டவிரோதமானவை தான் என்னுடைய பார்வை ஆனால் அது என்னைக்கு நம்ம சொல்ற கருத்து ஏழை சொல் அம்பலம் ஏறுன்னு சொல்ற மாதிரி என்னைக்கு ஒரு ஒரு நீதிபதி வந்து அதை சொல்றாரோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம் அமலாக்கத்துறை என்பது முழுக்க முழுக்க அரசியல் துறை இப்போ இது இது என் இது சரியா மக்கள் தெரிஞ்சுக்கணும்னா மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வருகிறதுன்னு வச்சுக்கோங்க அப்பொழுது ஒரு சீராய்வு நாடாளுமன்றத்தின் கமிட்டி ஒன்று போட்டு எங்கெங்கெல்லாம் இவங்க எக்ஸிட் பண்ணாங்க சட்டத்தை மீறி பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ல வேலை பார்த்தாங்கன்றது ஆய்வு என்றால் எத்தனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டத்தை மீறி இருக்கிறார்கள் என்பதுக்கு மக்கள் முன்னாடி கொண்டு வரும் அந்த பாராளுமன்றம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் அந்த உண்மையெல்லாம் வெளியே வரும் இது ஒரு ஒரு சாதாரண வழக்கு போல டெல்லியுடைய உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை விசா அவருடைய கைது ஐந்து அம்சங்கள் கைதுக்குன்னு லா சொல்லுதுன்னா அந்த ஐந்து அம்சங்கள் இருக்கு எனவே கைது சரின்னு சொல்லுங்க நம்ம அதை பத்தி அது லீகல் அது ஒரு டெக்னிக்கல் அளவு சரி நம்ம அந்த இட அந்த ஏரியாவில் நீதிபதிகள் கிட்ட தலையிடல ஆனால் வென் இட் கம்ஸ் டு பொலிட்டிக்கல் லெவல் நீதிபதிகள் சொல்வதை கேள்வி கேட்கக்கூடிய ஆயிரம் கேள்விகள் நமக்கு எழுபது மாதிரிதான் அந்த தீர்ப்பு இருக்கு இது சமம் அப்படிலாம் ஒண்ணு அப்படிலாம் ஒன்னும் இல்லை நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படிலாம் ஒண்ணு நான் ஏன் முதல் சம்மனின் போது கைது செய்யப்படவில்லைன்னு எனக்கு விளக்கம் சொல்லுங்க ஏன் தேர்தல் அறிவிச்ச பிறகு கைது பண்ணாங்கன்றதுக்கு விளக்கம் சொல்லுங்க அது 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 வரல இல்ல அப்ப இது தேர்தல் காலத்தில் செய்தது என்பது அரசியலுக்கான கைது தான் அப்படி அவர்கள் செய்திருந்தால் அதற்காக எங்களால் விடுதலை முடியாதுன்னு சொல்லுங்க வேறு விதமா விடுதலை வாங்கிக்கோங்க சொல்லுங்க அரசியல் காரணங்களுக்கான கைது அல்ல என்று சொல்வதை நம்ம ஏத்துக்க முடியாது இது அரசியல் அதுல மாற்றம் கிடையாது நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி